ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானே எந்தின் பொன் வசந்தம் சீரியலோட அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ப்ரோமோவும் அதே மாதிரி சில தகவல்களும் கிடச்சிருக்குங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அணு அந்த சுரேந்திரோட அடியாட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க உடனடியாக இவங்க அங்கே கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது அங்கே ஏற்கனவே சூரியஸ இருக்காரு அணுவை பார்த்த உடனே ஒரு பதறி போய் அணு உனக்கு என்னாச்சு இதோ ஆகலையே அப்படி அப்படின்னு சொல்லியும் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா பாசமாக பேசாததை பார்த்து டேய் என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கையெழுத்து பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரியும் சுரேந்தர் சொல்லிட்டுருக்காரு அப்போ பங்கஜ் என்ன சொல்கிறாருன்னா சுரேந்தர் வேண்டாம் நீ தான் கேட்ட மாதிரியும் சூர்யா அந்த சைனை போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் ஆமாம் அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியும் அந்த பத்திரத்தை கொண்டு வர சொல்கிறாரு சூர்யாவும் சைன் போட போகிறாருங்க ஆனால் அப்போ அணு என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் சார் அந்த பத்திரம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அந்த லேண்ட் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக நீங்கள் கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொன்ன உடனே சூரிய சார் என்ன சொல்கிறாங்கன்னா அணு இந்த உலகத்துல எனக்கு நீ தான் முக்கியம் நீ மட்டும்தான் உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் இந்த லேண்ட் என்ன லேண்டு அப்படின்னு சொல்லிட்டும் சூரிய சார் பேசிகிட்டு இருக்கிறாரு ஐயோ இதெல்லாம் வேறு பார்க்கணும்னு என் தலை இழுத்து அப்படிங்கிற மாதிரியும் இங்கே சுரேந்திரம் கொஞ்சம் வேணே பேசிகிட்டு இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் கையெழுத்து போட போகும்போது திடீர்னு சுரேந்திர தடுக்கிறாரு தடுத்து இந்த மாதிரி சூர்யா நீ என்னை அடிச்ச இல்லை அதுக்கு நான் திருப்பி தர வேண்டாமா அந்த அடியை வாங்கிட்டு ரத்தக்கரையோட மறுபடியும் நீ சைன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அணுவும் பங்குச்சு அதிர்ச்சி ஆகி போகிறாங்க இவர் வேணுன்னே அங்கே சூரியசரை அடிக்கவும் போகிறாரு அடிக்க போயிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் நடக்குதுங்க சூப்பராக போகிற மாதிரியும் இந்த ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க அப்போ சூரியசன் அங்கே பின்னாடி திரும்பி சண்டையடிட்டு இருக்கும்போது சுரேந்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கத்தியும் அறுவால் எடுத்துட்டு அவரை குத்துற மாதிரியும் வெட்டுற மாதிரியும் போகிறாரு திடீர்னு அப்போ அவர் மேலே பறக்க ஆரமிச்சிட்றாருங்க என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அணு உடம்புலேருந்து அந்த தேவனந்தினி வெளியே வந்துடுறாங்க சூரியவை கொலை பண்ண போகும்போது திடீர்னு அவங்க வந்து அந்த சுரேந்திர தடுத்து அந்த இடத்துல அப்படியே பறக்க விடுற மாதிரியும் பண்ணுறாங்க இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி போகிற மாதிரி தெரியுது அப்போ சூரிய சர்க்கிட்ட தேவநந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா அணுவோட உடம்புலேருந்து என்ன உன்னை குத்த நான் தடுத்து உன்னை காப்பாற்றணும்னு நினச்சியா இல்லவே இல்லை என் கையில் தான்டா அவனுக்கு சாவு அதனால தான் இவன் கையிலலாம் நீ செத்தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இப்படி தான் பார்த்திங்கன்னா அப்கமிங் எபிசோட்ஸ் இருக்குங்க குறிப்பாக இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லப்படுது தேவநந்தினி மறுபடியும் சூரியசாரை என்ன பண்ணுவாங்க கன்ஃபார்மாக இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்த்தாங்கணும் அணுவை காப்பாற்றிடுவாங்க நம்ம சூர்யா சார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் தேவானந்தனி சூர்யா சார் இவங்களோட ஃப்ளாஷ்பேக் பற்றி இன்னும் எந்த ஒரு சீன்ஸு காமிக்கலை இது எப்படி இவங்க கொண்டு போக போகிறாங்க அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்த்தாகணும் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்